டிஜிட்டல் அமைப்பின் 6வது ஆண்டு விழாவும் டிஜிட்டல் சங்கமம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பின் கன்வீனர் அருமை நண்பர் சுந்தரேஷ் காமராஜ் அவர்களே, டிஜிட்டல் அமைப்பின் சேர்மன் திரு ஜே கே முத்து அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் வெங்கடேசன் அவர்களே, எனக்கு முன்பாக மிக சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி இந்த டிஜிட்டல் அவார்டு எல்லாத்தையும் அவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி மிக சிறப்பாக உரையாற்றிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் முதல்நிலை தலைவரும் டிஜிட்டல் அமைப்பு உருவாக முக்கிய காரணமாக இருந்தவருமான அண்ணாச்சி எஸ் ரத்னவேல் அவர்களே, மிக சிறப்பாக இன்றைய கருத்தரங்கிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கின்ற திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களே, திரு சிவராஜா அவர்களே, டிஜிட்டல் அமைப்பின் துணைத் தலைவர்கள், செயலாளர், இயக்குநர் பெருமக்கள் மற்றும் நிர்வாகிகளே, சிவகாசி நாடார் உறவின்முறை கரஸ்பாண்ட் தாளர் அருமை நண்பர் லெனின்குமார் அவர்களே, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் செயலாளர் செல்வம் அவர்களே, பொருளாளர் ஸ்ரீதர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல என் சார்பாகவும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் சார்பாகவும் மாலை வணக்கத்தினையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். காலையிலிருந்து இந்த கருத்தரங்கில் வந்து டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட நிறைய கருத்துக்களை வந்து கேட்டிருப்பீங்க. நிச்சயமா வந்து எனக்கு அந்த அளவுக்கு டிஜிட்டல் நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். பொதுவா வந்து எங்களுடைய முதல்நிலை தலைவர் அண்ணாச்சி ரத்னவேல் அவர்கள் பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து பேசுறதுக்கு எந்த ஒரு பெரிய கருத்துமே இருக்காது அப்படின்னு நிறைய சொல்லுவோம். இன்றைக்கு வந்து திரு ஆலி செந்தில்நாதன் அவர்களை வந்து இன்றைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். கீழே நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் வெங்கடேசன் அவர்களும் நானும் பேசிட்டு இருக்கப்ப நான் காலையில வந்ததே அவரோட ஸ்பீச்சை கேட்கறதுக்காகத்தான் அப்படின்னு சொன்னார். அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு நிறைய அருமையான கருத்துக்களை எல்லாம் இன்றைக்கு கேட்டிருப்பீங்க. திரு சிவராஜ் அவர்கள் பேசும்போது கூட நான் பாதியில தான் வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட ஸ்பீச், வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனில் இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் நாலேஜ் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது வந்து இன்றைக்கு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கவங்க அல்லது படிப்பறிவு பெருசா இல்லாத ஒரு சில்லறை வணிகத்தில் இருக்கவங்க கூட உணரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதோட முக்கியத்துவம் வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மை. இன்றைக்கும் பார்த்தோன்னா கிராமங்கள்ல எல்லாம் வந்து ஒரு 20% கூட இந்த டிஜிட்டல் நாலேஜ் தெரிஞ்சவங்க இல்லை. ஈவன் நகர்பகுதியிலேயே வந்து ஒரு 60% அளவுக்கு தான் இந்த டிஜிட்டல் நாலேஜ் வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 18,200 கிராமங்கள்ல மட்டும்தான் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் இது வந்து கிராமங்களை முழுசா சென்று அடைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு இது இன்னும் மலர்வதற்கு அனைவருமே இதை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வர்றதுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இதோட வளர்ச்சி வந்து ரொம்ப அசலத்தனமான வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு அரசு அலுவலகங்கள்லாம் வந்து மத்திய அரசு மாநில அரசு அலுவலகங்களையும் தாண்டி இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் கூட வந்து நிறைய டிஜிட்டல் பயன்பாடு அதிகரிச்சிருச்சு. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு அனைத்து பதிவு அலுவலகங்கள், வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், அப்புறம் ஒரு மாநகராட்சி அலுவலகங்களில் பர்த்து டெத்து சர்டிஃபிகேட்டு மற்றது ஆன்லைன் பேமெண்ட்டு எல்லாமே வந்து இன்னைக்கு டிஜிட்டலில் தான் போயிட்டுருக்கு. எப்படி ஃபாஸ்டாக் எடுக்கலை அப்படின்னா பெனால்ட்டி போடுறாங்களோ அது மாதிரி டிஜிட்டல் இதில் தெரியலை அப்படின்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற இது வந்துடும் சீக்கிரமாகவே. அதனால் அதற்காகவே எல்லாரும் வந்து இந்த இது கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிக சரியான டயத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக
ஆரம்பத்துல இருந்து அருமை நண்பர் ஜே கே முத்து அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா பணியாற்றிட்டு வர்றாரு. எங்களுடைய முதல்நிலை தலைவர் அண்ணாச்சி ரத்னவேல் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன படிச்சிருக்காருங்கிறது இல்ல, அவர் என்ன டெலிவரி பண்றாரு, அவர் எந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் நாலேஜை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாரு, அதை மற்றவங்களுக்கு டெலிவரி கொடுக்குறாருங்கிறது அதுல ரொம்ப முக்கியம். அந்த அளவுல வந்து இன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு 200 பேருக்கு மேல இந்த டிஜிட்டல் அமைப்புல அங்கத்தினர்களாக இருந்து பயன்பெற்று இத இந்த டிஜிட்டல் அமைப்பை வந்து கிராமங்களுக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை வந்து திரு முத்து அவர்களும் அவருடைய டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தை பொறுத்து என்னன்னா, நாங்கள் எவ்வளவோ வேலைகள் அந்த கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான அந்த பணிகள் எல்லாம் செஞ்சா கூட எங்களுடைய அந்த ஃபோரம் வந்து அவங்க வாங்கக்கூடிய பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா எஸ் அமைப்பு, இபிசி அமைப்பு, டிஜிட்டல் அமைப்பு, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தை காட்டிலும் அதிகமான ஒரு நன்மதிப்பை எங்களுக்கு பெற்று தருது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோரம் எல்லாம் அதோட சேர்மன் எல்லாம் இவங்க எல்லாம் வந்து அண்ணாச்சி ரத்னவேல் அவர்களுடைய வழிகாட்டுதல்ல ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தொழில் வணிக பெருமக்களுக்கு வந்து அதுவும் தென் தமிழகத்தை பொறுத்த மட்டும் மற்ற கட்டமைப்புகளாக இருக்கட்டும் அல்லது மற்ற இது போன்ற ஃபோரம் அமைப்புகள் மூலம் செய்யக்கூடிய சேவையாக இருக்கட்டும் இன்னும் ரொம்ப சிறப்பாக செய்வோம். அதற்கான வாழ்த்துக்களை இந்த டிஜிட்டல் அமைப்புக்கும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிடம் இருக்கணும் சார் மேடையில். எஸ் சார், ஒரே ஒரே உங்களுக்கு ஒரு ஆனர். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துடைய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துக்கான ஒரு மெமெண்டோ. நம்முடைய சிறப்பு விருந்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் கையால வழங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 2 பேருக்கான இதை கொடுத்துட்டு அடுத்து அவங்களுடைய சிறப்பு உரை நேரடியா நம்ம போயிட போறோம். எஸ் பிளீஸ் சார். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துடைய செயலாளர் திரு செல்வம் அவர்களும் பொருளாளர் திரு ஸ்ரீதர் அவர்களும் மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். பிளீஸ் சார். முதல்நிலை தலைவர் திரு ரத்னவேல் சார் அவங்களும் மேடைக்கு வரணும்.